பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். மூன்றாம் அதிகாரம் 1-8 வரை உள்ள இறைவசனங்கள். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களில் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றால், பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்குத் தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளாக செய்து கொண்டனர். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 31-37 வரை. மீண்டும் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை புரிந்து கொள்ள ஒரு முக்கியமான வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்வது அவசியமானது. பழைய ஏற்பாட்டின் பல பகுதிகள், மிக முக்கியமாக தோராய் என்று சொல்லப்படும் 500 எழுதப்பட்டது சாலமோன் அரசராக இருந்த பொழுது. இஸ்ரேல் மக்கள் வழிவழியாக வாய்மொழியாக பரிமாறிக்கொண்ட தங்களது இன வரலாற்றை எழுத்துப்பூர்வமாக ஆக்கியது சாலமோன் ஆட்சி காலத்தில்தான். எனவே
இஸ்ரேல் மக்கள் கானான் நாட்டில் குடியேறிய பின்பு நடந்த சில நிகழ்வுகள் கூட தொடக்க நூலில் எழுதப்பட்ட சில நிகழ்வுகளை பாதித்தன என்று சொன்னால் அது மிகையல்ல. இன்றைய முதல் வாசகத்தில் வரும் பாம்பு என்பது ஓர் அடையாளமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இஸ்ரேல் மக்கள் கானான் நாட்டில் குடியேறிய பொழுது கனானியர்களின் வழிபாட்டு முறைமைகளால் ஈர்க்கப்பட்டனர். கனானியர்களின் வழிபாட்டு முறையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தது பாம்பு. அவர்கள் பாம்பை வழிபட்டு வந்தனர். இந்த பாம்பு வளமையின் அடையாளமாக அவர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த வழிபாட்டு முறையில் பல ஒழுக்க பிறழ்வுகளும் நடைபெற்றன. ஒரு பக்கம் யாவே இறைவனை வழிபடுவதாக வாக்கு கொடுத்திருந்த இஸ்ரேல் மக்கள் மேற்குறிப்பிடப்பட்ட ஒழுக்க பிறழ்வுகளாலும் வளமைக்கான ஆர்வத்தாலும் ஈர்க்கப்பட்டு பாம்பை வழிபட ஆரம்பித்தனர். இந்த பின்னணியில்தான் இன்றைய முதல் வாசகம் பார்க்கப்பட வேண்டும். எவ்வாறு பாம்பு மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதைத்தான் தொடக்க நூலாசிரியர் வெளிச்சமிட்டு காட்டுகின்றார். ஒரு தீமைக்குள் ஒரு மனிதர் எவ்வாறு படிப்படியாக செல்கிறார் என்பது குறித்து இன்றைய முதல் வாசகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. முதலாவதாக, ஒரு தீமை செய்வதற்கான அச்சாரமாக இருப்பது ஆசை. பாம்பு ஆதி பெற்றோருக்குள் ஆசையை தூவியது. நீங்கள் இந்த கனியை உண்ணும் நாளில் உங்களது கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல ஆவீர்கள், கடவுளைப் போல நன்மை தீமை அறிந்தவர்கள் ஆவீர்கள் என்று ஆசையை தூவியது. இரண்டாவதாக, அந்த ஆசையினால் ஏவாள் ஈர்க்கப்படுகின்றார். அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அக்கனியை பறித்து உண்டார் என்று வாசிக்கிறோம். அதாவது, இங்கு ஒரு நபர் புலன்களால் எவ்வாறு ஈர்க்கப்படுகின்றார் என்பது குறித்து பார்க்கின்றோம். நாவு, கண்கள் போன்ற புலன்களுக்கு ஏவாள் எவ்வாறு அடிமையாக இருந்தார் என்பது பற்றிய குறிப்பு இது. மூன்றாவதாக, ஒரு நபர் தான் தவறு செய்வது மட்டுமல்லாமல் பிறரையும் அதில் ஈடுபடுத்துகிறார். ஏவாள் தான் கனியை உண்டது மட்டுமல்லாமல் அதை ஆதாமுக்கும் கொடுத்தாள். இப்படிப்பட்ட தீமையில் அவர்கள் மூழ்கியதன் காரணமாக கடவுளுடைய உறவிலிருந்து விலகிச் செல்ல நேரிட்டது. கடவுள் உலாவு வந்தபோது இவர்கள் இருவரும் கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி ஓடியதாக நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு தீமையும் முதலில் ஓர் ஆசையாக நிகழ்கிறது, பின்பு அது நம் புலன்களை சிறைப்படுத்துகிறது. மூன்றாவதாக, தீமை கடுமையான பின்பு கடவுளோடு உடனான உறவில் ஓர் இடைவெளியை அது ஏற்படுத்துகின்றது. ஒரு கற்பனை கதை. ஒரு முறை காற்றினால் அடித்துச் செல்லப்பட்ட ஒரு ஆலமர விதை பனை மரம் ஒன்றிடம், நான் காற்றினால் இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்படுகின்றேன், எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடு என்றது. பனை மரமும் இடம் கொடுத்தது. பனை மரத்தில் விழுந்த ஆலவிதை முளைக்க ஆரம்பித்தது. பனை மரம் அதை முதலில் கண்டுகொள்ளவில்லை. சிறு செடிதானே என்று விட்டுவிட்டது. ஆனால் தொடர்ந்து வளர்ந்த ஆலமரச் செடி பனை மரத்தின் சத்தை தொடர்ந்து உறிஞ்சியது. ஒரு கட்டத்தில் பனை மரம், இடம் கொடுத்த என்னை அழித்து நீ உன்னை வளர்க்கிறாயே, என்னை விட்டு வெளியேறு என்று ஆணையிட்டது. ஆனால் ஆலமரமோ மறுத்தது. பனை மரத்தால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. காலப்போக்கில் பனை மரம் வாடி வதங்கி இறந்தது. மனித ஆசையும் இந்த ஆலமரச் செடி போன்றதே. சிறிய விதையாக நம்மில் விழுகின்ற பொழுதே நாம் கவனத்தோடு அகற்றிவிட்டோம் என்றால் பிரச்சனை இல்லை. கவனமில்லாமல் அதை நம்மில் அனுமதித்தோம் என்றால் நம்மையே நாம் இழக்க நேரிடும். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து என்கிறார் வள்ளுவர். அதாவது, ஆமை துன்பம் நேரும் பொழுது தன் உறுப்புகளை ஓட்டிற்குள் அடக்குகிறது. அதுபோல ஒருவன் தன் ஐம்பொறிகளையும் தீய வழியில் செல்லாது அடக்கி ஆள வல்லவனாக இருந்தால் அது அவனுக்கு ஏழு பிறவிகளுக்கும் காவலாக அமையும் என்பதுதான் அந்த குறளின் பொருள். ஜபம். இறைவா, என் புலன்களுக்கு அடிமையாகாமல் வாழும் வரத்தை தாரும். ஆமேன்.